லைஃப் சைக்கிளை ஆரோக்கியமா வைப்பதற்கு பைசைக்கிளை பயன்படுத்துங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு சைக்கிள் வாங்க சைக்கிள் ஜோன் வாங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் பயன்படுத்தும் ஹீரோ, ஹீரோ எலக்ட்ரோ, ஃபயர்ஃபாக்ஸ் போன்ற பிராண்டுகளின் அனைத்து விதமான மாடல்களும் எங்களிடம் கிடைக்கும். சைக்கிள் ஜோனில் சைக்கிள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அவர்களின் இல்லத்திற்கே ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி செய்து தரப்படும். சைக்கிள் ஜோனின் வாடிக்கையாளர்களின் சைக்கிளை பழுது பார்க்க அவர் அவர்களின் இல்லத்திற்கே வந்து சர்வீஸ் செய்து தரப்படும். அது மட்டுமின்றி கோவையில் 9 கிளைகளுடன் இயங்கி வரும் சைக்கிள் ஜோன் மேலும் புதிய கிளைகளை தொடங்க உள்ளது. நீங்களும் சைக்கிள் ஜோன் புதிய கிளைகளுக்கு ஓனர் ஆகலாம். மேலும் தொடர்புக்கு 8754988999 5852 8899. நடக்குது நம்ம சைக்கிள் ஜோன்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் அண்ட் சைக்கிள் ஆக்சசரிஸ் இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சைக்கிள் ஜோனுடைய எம்டி மிஸ்ஸஸ் நிர்மலா ராஜவேல் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட ஃப்ரான்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ மேம். ஹலோ மேம், சைக்கிள் ஜோன் கம்பெனி எந்த நோக்கத்தில் மேம் ஆரம்பிச்சிங்க? சைக்கிள் ஜோன் வந்து 2013 எல்லாருக்கும் சைக்கிளிங் அவேர்னஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த சைக்கிள் ஜோன் நிறுவனம் தொடங்கப்பட்டது. அப்போருந்து இப்போது கரண்ட்டாக வந்து 9 ஷோரூம்ஸ் வந்து இங்கே கோயம்புத்தூரில் ப்ளஸ் பொள்ளாச்சியில் இருக்குது. நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்துட்ருக்கோம். மெயினாக வந்து லேடிஸ் வந்து இந்த ஃபீல்டில் வரணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு நோக்கமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த யூசர்ஸோட பயன் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு வர்றவங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறையா தெரியும் அப்படின்ற நோக்கத்தில் லேடிஸ் வந்து இந்த ஃபீல்டில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது மாதிரி நாங்கள் எங்களுக்கு எங்க கூட இன்னும் 2 லேடி ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்காங்க, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். என் பேர் மீனாட்சி. நான் நேரு நகர் ஷாப்பில் சைக்கிள் ஜோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாங்க. நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குது?
கான்ஃபிடென்ஸ் லெவல் மேம் அண்ட் சாரோட சப்போர்ட்டில் நல்லாவே இருக்குது. நம்மளால் பண்ண முடியும், கண்டிப்பாக நம்மளாலேயும் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்குது. கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணிடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. மேம், வரப்போகிற நியூ ஃப்ரான்ச்சைசிஸ்க்கான உங்களோட அட்வைசஸ் என்ன மேம்? இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ வந்து ஹெல்த் அவேர்னஸ் நம்ம மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அதுக்கு வந்து இந்த சைக்கிளிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். அதுக்கு ஃப்ரான்ச்சைஸியாக இருந்து சப்போர்ட் பண்ணினீங்கன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நம்ம கம்பெனியில் என்னென்ன பிராண்ட் சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு? நம்மக்கிட்ட ஹீரோ சைக்கிள்ஸ், அவுடோஸ் 91, லெக்ட்ரோ சைக்கிள்ஸ், அப்புறம் இன்னும் எல்லா பிராண்ட்ஸ், மல்டி பிராண்ட் சைக்கிள் ஷோரூம். ஸோ உங்களோட தேவைகள் என்ன அப்படின்றத வந்து நாங்கள் பூர்த்தி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இன்றைக்கி நம்மளோட ஆர்ஜி புதூரில் இருக்க சைக்கிள்ஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசிஸ் ஓனர் மிஸ்ஸஸ் ரேவதி நம்மளோட இருக்காங்க. அவங்க கிட்ட ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ மேம். ஹாய் மேம், சைக்கிள்ஸ் ஓனர் நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க? நாங்கள் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணணும்னு எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டோட தேடிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நாங்கள் சைக்கிள் ஜோன் பற்றி கேள்விப்பட்டோம். அது ரொம்ப நல்லா மூவிங், நல்லா இருக்குது. சைக்கிள் ஜோன் நேம்கே வந்து நல்ல பிராண்டு இருக்குது, மல்டி பிராண்ட் சைக்கிள்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாரை போய் அப்ரோச் பண்ணோம். எங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் அவர் உடனே பண்ணி கொடுத்தாரு, தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ நாங்கள் சைக்கிள் ஜோன் சூஸ் பண்ணோம். ஃப்ரான்ச்சைசிஸ் ஃபெசிலிட்டிஸ் பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? எங்கள் ஃப்ரான்ச்சைஸ் பொறுத்தளவுக்கு எங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. எங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நீங்கள் எப்படி பண்ணணும் இஷ்டப்படுறீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து என்ன டைமில் என்ன ஹெல்ப் வேணாலும் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ரன் பண்ணுறதுக்கு ஃபேமிலி சைடு உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மேம்? ஃபேமிலி சைடை பார்க்க போனால் என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ் ஆகி எனக்கு ஃபுல் அண்ட் ஷோரூம் செட்டப்லேருந்து ஃபினான்ஸ் வைஸாக எல்லா சப்போர்ட்டும் என் ஹஸ்பண்ட்லேருந்து, அம்மாவிலேருந்து, மாமனார், மாமியார் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இனியும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அவங்களால தான் முடிஞ்சது. ஸோ சின்ன மாலத்துலேருந்து வர கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, கஸ்டமர் ரீச் எப்படி இருக்குது நீங்கள் சொல்கிறீங்களா? கஸ்டமர் ரீச் ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்றைக்கி தான் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். இந்த டைம்லேயே வந்துட்டு ஹாஃப் டே தான் பாஸ் ஆகிருக்கு. இதுலேயே நாங்கள் வந்து 2 சைக்கிள்ஸ் வந்து சேல் பண்ணிட்டோம். அதனால் கஸ்டமர் ரீச் இந்த ஏரியாவில் நல்லாவே இருக்குது சைக்கிள் ஜோனுக்கு. ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன்ஸ் பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன்ஸ் நாங்கள் வந்து மெயினாக பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா வித்இன் த லிமிட்டாக, வித்இன் 10-15 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் தாராளமாக. 15-20 இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அது பார்த்துட்டு எவ்வளோ இது பண்ணுறோமோ பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். இன்றைக்கி நம்மளோட சைக்கிள் ஜோன் எம்டி மிஸ்டர் ராஜ் குழந்தைவேல் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட சைக்கிள் ஜோனோட பயணத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். சைக்கிள் ஜோன் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? 2013 ஸ்டார்ட் பண்ணாது. சைக்கிள் ஜோன் வந்து நீங்கள் ஏன் சார் சூஸ் பண்ணீங்க? இப்படி தான் நம்ம நேம் சைக்கிள் ஜோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இப்படி தான் நம்ம சைக்கிள் தான் ரன் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸ் பிளான் எடுத்தீங்க? ஓகே, நேம் சூஸ் பண்ணது வந்து ஓகே, அந்த பேருக்குள்ளே வந்து இந்த சைக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது, அப்புறம் கொஞ்சம் ஒரு கண்டெம்பரரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த சைக்கிள் ஜோன்னால் வந்து ஒரு ஏரியா வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். அதுக்காக தான் சைக்கிள் ஜோன், சைக்கிளுக்கான விஷயங்கள் வந்து எல்லாமே நம்மகிட்ட இருக்கணும், நம்ம வந்து அது ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பெயர் அந்த மாதிரி வச்சோம். சார், தற்போதைய சூழ்நிலைக்கு எந்த மாதிரி சைக்கிள் சிறந்ததாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போது இது கடந்த ஒரு வருட காலமாக எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்துகிட்ருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த சைக்கிளிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிட்னஸ்க்காக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இப்போது அது யாருமே வந்து தினசரி உபயோகத்துக்கு யாரும் பெருசாக உபயோகப்படுத்துறதில்ல. எல்லாருமே வந்து ஒரு ஃபிட்னஸ், அது காலையில் ஒரு கொஞ்சம் நேரம் ஓட்டுறோம், ஒரு ஃபிட்னஸ் வருது, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆக்சுவலாக சைக்கிள் வந்து அப்படி இல்லை. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து அதுதான் நம்மளோட கம்யூட்மெண்ட்டு, சரிங்களா? ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சைக்கிளை தான் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பைக், கார் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்காக மாறிட்டோம். ஸோ அதனால் வந்து மறுபடியும் அந்த சைக்கிளை வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து உபயோகப்படுத்தணும், நம்மளோட பார்ட் ஆஃப் லைஃப்பை வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சைக்கிளிங் நம்ம ஒன்றும் தனியாக பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த சைக்கிளிங் தனியாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அது தனியாக ஒரு டைம் அலோகேட் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலைல ஒரு 20 நிமிஷம், 50 மணி நேரம், 1 மணி நேரம் நீங்கள் தனியாக அதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் அது வந்து உங்களோட டே டு டே லைஃப்பில் இருக்கும்போது நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறீங்களோ கூடவே வந்து சைக்கிளும் நடந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு எக்ஸசைஸ் நடந்துடும். அதனால் இப்போ நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களாமே வந்து இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2-வீலர் ஓட்டுற மாதிரி தான், ஒரு அவசரத்துக்கு போய்க்கலாம். அதே சமயத்தில் நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ ஒரு அதை எக்ஸசைஸாகவும் பண்ணிக்கலாம்.
அப்படி தான் வந்து அதை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால் இந்த எலக்ட்ரிக்கல் சைக்கிளுக்கான ஒரு ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு யாரால் வந்து ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு கமிட்மெண்ட் இருக்கோ, தினம் இங்கே ஆரம்பிக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், மறுபடியும் திரும்பி வர்றோம், அந்த ஒரு ரொட்டீனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும். ஸோ கிட்ஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரி சைக்கிள் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க? கிட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபன் தான், ஒரு ஜாலிக்காக தான். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சைக்கிள் முடியுதோ அதை வாங்கலாம். வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் வந்து டயர் டியூப் போட்டு அந்த ரைடிங் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு சைக்கிள் வாங்குறது வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து அவங்களோட ஆஸ்பிரேஷன், அதாவது குழந்தைங்க வந்து அதை வந்து சும்மா ஒரு ஒரு ஹாபிக்காக பண்ணுறாங்களா இல்லை வந்து அதை ஒரு ஸ்போர்ட்ஸாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான சைக்கிள்கள் போகலாம். ஒரு அதை வந்து ஒரு ஸ்போர்ட்டாகவும் வந்து ஒரு 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 ஃபியூச்சர் மற்ற ஸ்போர்ட் மாதிரியே வந்து அதை ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு மாதிரியான சைக்கிள்கள் இருக்குது. பட்டு ஒரு நார்மல் யூசேஜ் தான் வந்து ஒரு சாதாரண சைக்கிள் என்ன சைக்கிள்னாலும் ஓகே தான். ஸோ நம்ம சைக்கிள் ஜோனில் சர்வீஸ் பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? சைக்கிள் ஜோனில் வந்து இப்போது சர்வீஸ் வந்து இப்போ நம்ம கொண்டு வந்து கடையில் விட்டால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்குது. பட் எங்களுக்கு வந்து அதை வந்து கஸ்டமரை தேடி நம்ம போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். அதுக்காக தான் வந்து நிறையா பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த ஒரு மோடுக்கு வந்துடுவோம். கஸ்டமர் எங்கேருந்து கூப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து போய் நம்ம சர்வீஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கூடிய சீக்கிரம் வந்துடுவோம். சார், ஆன்லைன் காமர்ஸ் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆன்லைனில் பொருள் வாங்குறதுங்கிறது வந்து இப்போ ரொம்ப ஒரு சகஜமான விஷயம். எல்லாருமே வந்து அதை வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸாக கூட நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த மாதிரி பொருளுக்கு பண்ணுறோங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நிறைய பொருட்கள் வந்த உடனே நீங்கள் அப்படியே எடுத்து உபயோகப்படுத்த முடியும். ஆனால் வந்து சைக்கிள்லாம் அப்படி கிடையாது. சைக்கிள் வந்து உங்களுக்கு அது கரெக்டான ஒரு ஃபிட்மெண்ட் வேணும். உங்களுக்கு வந்து அந்த முதல்ல அந்த சைக்கிள் சரியாக செட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு சர்வீஸ் இருக்குது, அவங்க கம்பெனியில் கொடுக்குற வாரண்டிஸ்லாம் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் சரியாக க்ளைம் பண்ணணும், நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் ஸ்டோருக்கு வந்தால் தான் வந்து உங்களால் அதை அவைல் பண்ண முடியும். அதனால் வந்து சைக்கிள் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் ஸ்டோரில் வந்து வாங்குறது தான் பெட்டர். உங்களுக்கு ஒரு சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் ஒரு வேளை ஆன்லைனில் ஏதாவது கம்மியான விலையில் பார்க்குறீங்க அப்படின்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் நேரில் வந்து வாங்குறது சிறந்தது. ஸோ பெண்களுக்கு என்னென்ன சைக்கிள்ஸ் நம்ம சைக்கிள் ஜோனில் இருக்குது, நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்க? பெண்களுக்கான சைக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு மாடல் இருக்குது. பெரும்பாலும் அது வந்து ட்ரெடிஷ்னல் காலகாலமாக நம்ம அந்த லோ பார் வச்சு அந்த மாதிரியான சைக்கிள்கள் மட்டும்தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் கம்பெனிகளில் கொஞ்சம் ஒரு ஒன்று ரெண்டு மாடல்கள் புதுசாக விட்டுருக்காங்க. இருந்தாலும் அதிக அளவில் வரல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பெண்கள் சைக்கிளை உபயோகப்படுத்துறது வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால் வந்து அதுக்கான வரவேற்பு கம்மியாக இருக்கிறதுனால கம்பெனிகளும் வந்து அதனோட அவங்களோட தயாரிப்புகளை வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுக்கிறாங்க. ஸோ பெண்கள் வந்து இன்னும் நிறையா சைக்கிள் உபயோகப்படுத்தணும். அது வந்து அவங்களோட ஃபிட்னஸ்க்கு ரொம்ப நல்லது. அவங்களோட தினசரி நடவடிக்கைகளில் சைக்கிளிங்கும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பெரிய ஃபிட்னஸ் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நாங்களும் எங்கள் சைட்லேருந்து சில முயற்சிகள் எடுத்துகிட்ருக்குறோம் அதுக்கு. லைக் ஒரு ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து ஒரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த ரைடிங்க்கு சப்போர்ட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு தேவையான சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சில முயற்சிகள் எடுத்துகிட்ருக்குறோம். கூடிய விரைவில் அதை ஒரு பெரிய அளவில் வந்து அது ஒரு எல்லாத்துக்கும் போய் சேர்கிற மாதிரியாக வந்து அதை பண்ண இருக்கிறோம். உங்களுக்கு சைக்கிள் வாங்கணும்னு ஆசையாக இருந்தால் ஆர்ஜி புதில் இருக்க சைக்கிள் ஷோரூமுக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச சைக்கிளை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க.